வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்றிரவு சிகிச்சைக்கு வந்த நோயாளிக்கு தரமற்ற மாத்திரை வழங்கிய சம்பவம் தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா சம்பந்தப்பட்ட நோயாளி கூடவே மருத்துவமனைக்கு நேரில் போயிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. புதுச்சேரி நகரத்துக்கு அடுத்த பெருநகரமா விளங்கக்கூடிய வில்லியனூரும் சுற்றி உள்ள கிராம மக்களோட மருத்துவ சேவைக்காக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் கிட்டத்தட்ட 10 படுக்கை வசதிகள் கூட புதிய மருத்துவமனை வளாகம் கட்டப்பட்டு போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாம அவசரகதியில திறக்கப்பட்டாலும் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், மருத்துவ உபகரணங்கள், உயிர்காக்கும் மருந்துகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநருன்ட்டு நிறைய வசதிகள் இல்லாததால அந்த மருத்துவமனை முழு செயல்பாட்டுக்கு வராமலே இருந்து வருது. இருந்தாலும் இருக்க ஃபெசிலிட்டிஸை வச்சு இரவு நேரங்கள்ல மருத்துவர்கள் சரியா பணியில இல்லாம நோயாளிகளை அலைக்கழிக்கிறதாகவும் வர பேஷண்ட்ஸுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்து திருப்பி அனுப்புறதாகவும் கடந்த மாதம் புகார் வந்திருக்கு. இது குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராசிவா அவர்கள் அரசோட கவனத்திற்கு பலமுறை எடுத்து கூறியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்நிலையில நேற்றிரவு வில்லியனூரை சேர்ந்த 23 வயதான மோகன்ராஜ் அப்படின்ற வாலிபர் காய்ச்சல் மற்றும் சளி காரணமா மருத்துவரை அணுகி இருக்கிறாரு. அப்போ அவரை பரிசோதனை செஞ்ச மருத்துவர் மாத்திரைகளை பரிந்துரைத்திருக்காரு. அந்த ரெசிப்டை கொடுத்தே அவர் மெடிசனை வாங்கியிருக்காரு. ஆனா அந்த மாத்திரையை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள நிறைய கருப்பு புள்ளிகள் இருந்ததை கண்டு இவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இது குறிச்சு டாக்டர்ஸ் கிட்ட கேட்டப்ப அவங்க எந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னு சொல்லப்படுது. இதனால ராசிவா அவர்கள் கிட்ட இந்த இளைஞர் புகார் அளிச்சிருக்காரு. இதனை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நோயாளி கூடயே ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர் அங்க பணியில இருந்த தலைமை மருத்துவர் திலகவதி அவர்கள் கிட்ட நடந்த சம்பவம் குறிச்சு கேட்டறிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தரமான மருந்து மாத்திரைகளை வாங்கி நோயாளிகளுக்கு வழங்க மருத்துவர்களுக்கு அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கு.